அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாயிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக முட்டைக்கு நம்ம அரிகிற மாதிரி கட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பரோட்டாவில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம சுட்டிருக்கோம். அதனால் நம்ம வெங்காய தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கோம். தக்காளி ரேட்லாம் செம்ம ரேட்டு இங்கே விற்கிது. அதனால் ஒரு தக்காளி மட்டும் போதும். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா கலர் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா கலர் விட்டுக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை, கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன், மட்டன் மசாலா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலர் விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து முட்டை இன்றைக்கி சேர்க்காம தான் செய்கிறோம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரொட்டியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலர் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ பரோட்டா சால்லாம் ஒரு மூணு ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா கலர் விட்டுக்கலாம். கொத்து பரோட்டா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ போல் எப்போவும் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.